கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளையே தந்து நம்மை வழி நடத்துவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17:11 வசனம் இப்படி சொல்லுகிறது, துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவனுக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். ரெண்டு வார்த்தைகள் இங்கு முக்கியமாக வருகிறது, ஒன்று துஷ்டன், இன்னொன்று குரூர தூதன் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. துஷ்டன் என்ன செய்வான், கலகத்தையே தேடுவானா, கலகத்தையே தேடுவான் என்று வசனம் சொல்லுகிறது. துஷ்டன் என்றால் தீயவன், அவனுக்கு யார்ட்டையாவது சண்டை போடணும், யார்ட்டையாவது ஒம்பு இழுக்கணும், எப்பமாவது ரோட்டில் கிடந்து கத்திரி கிடக்கணும், எப்பமாவது நம்ம சத்தம் வெளியே வரணும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் பழகிட்டோமே அப்படிங்கிற எண்ணமே வருவதில்லை. வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள், எங்களை யார் என்ன செய்வது, எங்களை யார் என்ன செய்வது, இதுதான் அவர்களுடைய சிந்தனைகளாக இருக்கும். இப்படிப்பட்ட துஷ்டர்கள் எல்லாம் கலகத்தை பிறப்பிப்பதற்கு தேவையான காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆலயத்திற்கும் வருவார்கள், ஆலய ஆராதனை முடிந்தவுடனே சண்டை போட ஆரம்பித்து விடுவார்கள். அநேக கமிட்டிகளிலே உட்கார்ந்து இருப்பார்கள், நியாயமான காரியங்களுக்கு கூட அவர்கள் ஒத்துழைக்காமல் வித்தியாசமாய் கதற ஆரம்பித்து விடுவார்கள், கத்த ஆரம்பித்து விடுவார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள், துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், அவனை நோக்கமெல்லாம் இவைகள் தான். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தூரமான இடத்திலே ஒரு இறைவனிக்காக நான் சேர்ந்திருக்கும் பொழுது, அங்கே அந்த சபையிலே தேர்தல் வந்தது. தேர்தலிலே ரெண்டு குரூப்பும் போட்டி போட்டது, ரெண்டில் ஒரு அங்கே பார்த்து இங்கே பார்த்து ஜெயித்தார்கள். போதகர் சொன்னார், தோற்றவர்கள் ஜெயித்தவர்களுக்கும் ஜெயித்தவர்கள் தோற்றவர்களுக்கும் கரங்களை கொடுத்து விட்டு செல்லவும் என்று சொன்னார். ஜெயித்தவர்களை ஒருவேளை இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களை கொண்டு இப்படி அவருடைய பணிக்கு பயன்படுத்துவதற்காக உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார், தோற்றவர்களை பார்த்து உங்களுக்கு ஓய்வு கொடுக்க ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார், எனவே இது நீங்கள் தோல்வியாக எண்ணி விடக்கூடாது, ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை விரும்பவில்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு போனாங்க. அதில் ஒருத்தன் சொன்ன, ஐயோ பெரிய போகம்ம வெடிக்கும் நினைச்சமே புஷ்னு போயிட்டுத, இன்னைக்கு இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கலகத்தை விரும்புகிற துஷ்டர்கள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் குரூர தூதன் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவனுக்கு விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணவர்களுக்கு விரோதமாக எல்லாம் ஆண்டவர் குரூர தூதனை வைத்திருக்கிறார், அவர்கள் மனநடிக்கப்படுவார்கள். எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் நாமங்கள், துஷ்டனை கண்டு நாம் கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டி வைரஸை போல ஆண்டவர் குரூர தூதனை வைத்து வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வசனம் சொல்லுகிறதே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். துஷ்டனை கண்டு கலங்க வேண்டியதில்லை, கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களுக்கென்று சில தூதர்களை வைத்திருக்கிறீர், எத்தனை துஷ்டர்கள் வந்தாலும் அவர்களை மடங்கடிக்கக்கூடிய வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்கு நின்று செயல்படுகிறவர் என்கிற உறுதியான எண்ணத்தோடு செயல்பட எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.